ஆன்லைனில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிசர்ச்சபிள் கார் இந்த கிராண்ட் விட்ரா. நமக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம், ஆன்லைனில் அதிக பேரால் தேடப்படுற ஒரு வண்டி இந்த கிராண்ட் விட்ரா அப்படின்னு தான் இருக்குது இந்த காரில். தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ஆனால் உங்களுக்கே தெரியும், அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஒரு செகண்ட் ஸ்பென் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் இருக்குது மிகப்பெரிய ஊதியமாக இருக்கும். ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். சரி, நம்ம அதிகமாக விஷயமா வீடியோக்குள்ளே போகலாம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. இந்த காரில் தனித்துவமாக சொல்கிற மாதிரி ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட், இது ஒரு ப்ரீமியமான லுக்கு. அதுக்கடுத்த விஷயம், இதோட அல்டிமேட்டான மைலேஜ். மைலேஜ் பற்றி பின்னாடி பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட் லுக்ஸை பார்த்தோம். லுக் வைஸ்ன்னு பார்த்தோம்னா, ஃப்ரண்ட்டில் பிளாக் கலரில் ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவும் பெருசாலாம் ரொம்பவும் சின்னாலும் அந்த வண்டி சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான கிரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து லைட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, மேலே அந்த 3 elemental LED டிஆர்எல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நானே ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அதுதான் லைட்டுன்னு நினச்சேன். அது லைட் இல்லைங்க, அது டிஆர்எல்ஸ் தான். கீழே தான் இருக்குது லைட்டு. அதனால் அந்த கிரில்லுக்கு கீழே சின்னதாக LED ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபாக் லாம்ப்ஸ் வராது. உண்மையாக சொல்ல போனால் ஃபாக் லாம்ப்ஸ் இதுக்கு தேவையில்லை. ஏன்னா ஹெட்லைட்டே நல்லா கொஞ்சம் கீழே கொடுத்துருக்கேன், ஃபாட் லாங்ஸ் தேவையில்லை. ஓகே, ஆகும் போதில் வண்டியோட ஃப்ரண்ட் போர்ஷன் சூப்பராக இருக்குது. சைட் போர்ஷன் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு எதுவும் சொல்கிறோமா இல்லை, ஹேண்டில் பார்ஸ்லாம் நார்மல் காரில் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் அந்த வீல்ஸ் கண்ணை காவதுன்னு சொன்னதுனால ஒரு 17-inch டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்துருது. அது லுக் வைஸ் செம்மையாக இருக்குது. அதேமாதிரி ரொம்பவும் பெருசாலாம ரொம்பவும் சின்னாலாம அந்த வண்டியோட டிசைனுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான பெரிய பெரிய வீல்ஸ்னே சொல்லலாம். ஃபார்ச்சுனலாக இருக்கும், பெருசாகவும் இருக்காது. இந்த குட்டி கார் மாதிரி ரொம்பவும் சின்னதாக இருக்காது. அந்த வண்டியோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய வீல்ஸாகவே கொடுத்துருக்கேன். அந்த விஷயத்தில் வீல்ஸ் சூப்பர். ஆக முதல்ல சைட் போர்ஷன் ஓகேவா இருக்கு, ஃப்ரண்ட் போர்ஷன் சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம பேக் போர்ஷனுக்கு வருமே. இந்த வண்டியோட விஷயமே, இந்த வண்டி கொஞ்சம் ப்ரீமியம் லுக்கா இருக்குது. ஆனா பேக் போர்ஷன் அதையும் தாண்டி அந்த ரக்கட் லுக் இருக்குதுல, அது கொஞ்சம் கலந்துருக்கு இந்த லுக்ல. ப்ரீமியம் பிளஸ் ரக்கட்னஸ் கலந்துருக்கு. அந்த LED ஸ்ட்ரிப்ஸ் இங்க ஆரம்பிச்சு அங்க வெடிக்கும் போகுது. அது டிசைனை வேற லெவல் ஆக்குதுங்க. அது நடுவில் அந்த சுசுக்காக மட்டும் கொஞ்சம் லோகோ ஒதுக்கி இருக்கும். மற்றபடி அந்த LED லைட்ஸ் இங்க இருந்து அங்க வெடிக்கும் போது அது பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி, ஆக முதல்ல இந்த வண்டியோட ஓவரால் ரோட் பிரசன்ஸ்னால லக்ஸரியஸா இருக்கும்னு வச்சுக்கலாம். நிச்சயமா லக்ஸரியஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த கார் நீங்கள் நிச்சயமாக எடுக்கலாம். ஏன்னா ஒரு சூப்பரான கார். சரி, அடுத்த ஐகானிக்கான விஷயமான மைலேஜை பற்றி பேசும். மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு SUV டைப்னு வச்சுக்கலாம். SUV டைப் தான், மைல்டு SUVன்றாங்க. நம்ம SUVன்னு வச்சுப்போம். அதிகபட்சம் ஒரு SUV எவ்வளோ மைலேஜ் தரும்? 10-15 kilometers. ஏன்னா வந்து ஒரு 10 kilometerலேருந்து ஒரு 11 வரைக்கும் கூட அதிகம் வச்சு தரும். இதேமாரி மோஸ்ட் ஆஃப் SUVs 10-15 வரைக்கும் தான் வரும். பட் ஆனால் இதோட மைலேஜ் 28 kilometers பர் லிட்டர் வரைக்கும் இது மைலேஜ் தரும் கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. அப்போ இதில் ஒருவேளை லோ சிசி பவர் கம்மியான ஒரு டம்மி இன்ஜினை யூஸ் பண்ணியிருப்பாங்களோ நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இவ்வளோ மைலேஜ் தரதுனால அப்படிலாம் இல்லைங்க. இதுலேயும் ஒரு 1460cc நல்ல ஒரு பவரான இன்ஜின் தான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எப்படி தான்ப்பா இது இவ்வளோ மைலேஜ் தருதுன்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கலாம், இது ஒரு ஹைப்ரிட் இன்ஜின். அது என்ன ஹைப்ரிட் இன்ஜின்? அது ஏதாவது ஒரு புது வகை இன்ஜினா அப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் இல்லை. நம்ம நார்மலாக ஒரு கார்ஸில் யூஸ் பண்ணுற சாதா இன்ஜின் தான். பட் ஆனால் கூட ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி ஒர்க் ஆகும்னா வச்சுக்கலாம், இப்போ நீங்கள் வண்டியோட இன்ஜினை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அதிகம் சொல்ல போனால் கொஞ்சம் அதிகமாக அதுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா லோடு அதிகமாக ஏற்றுறது, ஹில்ஸு போகிறது, இல்லை கொஞ்சம் வண்டி அடித்து வேகமாக ஓட்டுறது, ஸ்பீடாக ஓட்டுறது, இதை மாதிரி கொஞ்சம் வேலை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இன்ஜினுக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். அப்போ என்ன ஆகும், இதில் யூஸ் பண்ணியிருக்க மோட்டார் பேட்டரி பின்னாடி கொடுத்துருவாங்க. இந்த பேட்டரியிலேருந்து பவர் இந்த மோட்டாருக்கு போகும். இந்த மோட்டர் என்ன போகும், அந்த வண்டிக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்கும் அதோட இன்ஜினுக்கு. அது எப்படி தெரியுமா, அசிஸ்டன்ஸ் கொடுக்கும். அது என்ன பண்ணியிருப்பாங்க, மோட்டரை வந்து அந்த வண்டியோட இன்ஜின் ஷாஃப்ட் இருக்குதுல, வீலுக்கு போகிற ஷாஃப்ட்டு, அதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போலாம் இன்ஜினுக்கு அதிக வேலை இருந்தோ அப்போ என்ன வந்துடும், இந்த சிஸ்டம் வந்து அந்த எலக்ட்ரிக் மோட்டர் ஆக்டிவேட் பண்ணிடும். அந்த எலக்ட்ரிக் மோட்டர் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா வச்சிங்கன்னா இது ஒரு இன்ஜினுக்கு சப்போர்ட் கொடுக்கும். அந்த சப்போர்ட் மூலமாக இன்ஜினில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆனாலே மைலேஜ் அதிகமாகவும் தெரிஞ்சு. சரி, ஆமாம் பாதில் எலக்ட்ரிக் மோட்டர் பேட்டரி இதை அதுக்கு தனியாக சார்ஜ் போடணுமான்னு நான் அப்படிலாம் இல்லைங்க. அதில் இன்னொரு மோட்டர் கொடுத்து அதை வச்சு அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணிப்பாங்க. அதனால் நமக்கு சார்ஜ் போடுற வேலைலாம் வராது. அடுத்த விஷயம், இந்த வண்டி ஓடணும்னா இதில் பெட்ரோல் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த பேட்டரியில் சார்ஜ் இருந்தால் போதும் அந்த மோட்டராலே இந்த வண்டியை தனியாக டிரைவ் பண்ண முடியும். இதிலே தெரிஞ்சு ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி, பவர்ஃபுல்லான மோட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு சூப்பரான விஷயம் தான் இந்த ஹைப்ரிடு. இதில் ரெண்டு வேரியன்ட் இருக்குது, மைல்டு ஹைப்ரிடு, ஸ்ட்ராங் ஹைப்ரிடு. ஸ்ட்ராங் ஹைப்ரிடு தான் நான் சொன்னதெல்லாம். மைல்டு ஹைப்ரிடில் இந்த அளவுக்குலாம் இருக்காது, மோட்டரால் தனியாகலாம் ஓட்ட முடியாது. அதேமாரி இந்த அளவுக்கு மைலேஜும் தராது. சரிப்பா, என்னென்னமோ சொல்கிறேன், இது ஒரு எஃபிஷியண்டான வண்டின்னு புரிஞ்சிச்சு. இது கொஞ்சம் இந்த மாதிரி டஃப்பான சுச்சுவேஷன், இந்த அட்வென்ச்சர், ஆஃப் ரோடு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுமானா நிச்சயமாக ஃபேஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு ஆல் வீல் டிரைவ் வண்டி, 4 wheel இன்ஜினோட கனெக்ஷனாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி சேறு சகதி எதுலேயும் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஏபிஎஸ், அதுமாதிரி புது புது ஃபீச்சர்ஸ் இல்லை எல்லாமே இருக்குது. அதனால் உங்களுக்கு அட்வென்ச்சர், ஆஃப் ரோடு எதுவாக இருந்தாலும் இந்த வண்டி ஃபேஸ் பண்ணும். ஓகே, ஆக மொத்தம் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் ஃபிகர் இந்த வண்டியில் இருக்குது. சரி, நம்ம அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி இன்டீரியர் உள்ள போவோம். கார் உள்ளன்னு பார்த்தோம்னா நல்லா ஒரு பெரிய டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். அதுக்கடுத்து உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தோம்னா அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் தான். அதில் கொம்புக்கு வேலையே இல்லை. ஸோ புரியுறமா சொன்னால் அனலாக்கு வேலையே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் தான். அதுக்கடுத்து ஏகப்பட்ட சுவிச்சஸ் நாப்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. வண்டி ஆக மொத்தத்தில் நல்ல ஒரு இனோவேட்டிவான வண்டியாக தான் தெரியும்.
ஏறியும் ஏறி உக்காந்திங்கன்னா. அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் கீழே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கீர் லிவர் இருக்குது. கீர் லிவர் இருக்குது, அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக கீரான்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க ரெண்டு வேரியண்ட்டு இருக்குது. இந்த லைட்டு மைல்டு ஹைப்ரிட் எடுத்திங்கன்னா வச்சுக்கலாம் கீர் வெர்ஷன் தான் ஃபைவ் ஸ்பீட் கீர் பாக்ஸோட வரும். இந்த ஹை ஹெவி ஹெவி ஹைப்ரிட் எடுத்திங்கன்னா வச்சுக்கலாம் அது வந்து ஆட்டோமேட்டிக் சிக்ஸ் ஸ்பீட் கீர் பாக்ஸு, ஆட்டோமேட்டிக் கீர் பாக்ஸ். ஆக மொத்தம் ஒரு நல்ல ஒரு கீர் பாக்ஸ் வந்துடும் இந்த வண்டியில், அதெல்லாம் குறை சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து அந்த ரெண்டு சுவிச்சஸ் இருக்கும், இவி மோட் டிரைவ் மோட். அது என்ன தெரியும், இவியில் போட்டிங்கன்னா வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டரியில் ஓடும், டிரைவ் மோடில் போட்டிங்கன்னா அந்த வண்டி இன்ஜின் பவரும் ஓடும் பேட்டரி மோடும் ஓடும், இது மாதிரி கம்பைன்ட் ஆகும். அதுக்கடுத்த விஷயம், வண்டியில் நாலு பக்கமும் கேமரா, பேக்கில் ஒரு 360 வியூ கேமரா, ரெண்டு சைடில் ரெண்டு 360 வியூ கேமரா, ஃப்ரண்ட்லேயும் ஒரு 360 வியூ கேமரா. ஆனாலும் இந்த வண்டி உள்ளே உட்காந்து அதை பார்ப்பாங்களா, அதெல்லாம் இந்த வண்டியில் ஈஸியாக பார்க்கலாம், பார்க்கிங்கே எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி கீர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு சுவிச்சஸ் இருக்கும், அதனால் வச்சிங்களேன் வென்டிலேட்டர் சுவிட்ச், அது எல்லா காலையும் தான்ப்பா இருக்கும் ஏசி சுவிட்சு. அதேமாதிரி இல்லைங்க, இது வந்து சீட் வென்டிலேட்டர் சுவிட்சு. எப்படி உங்களோட காரோட டெம்பரேச்சர் ஏசி வச்சு கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அதேமாரி இந்த சீட்டோட டெம்பரேச்சரையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். சூடாகவும் வைக்க முடியும், கூலிங்காகவும் வைக்க முடியாது. இந்த ஒரு விஷயம் சூப்பராக இருக்குது, இந்த காரோட கம்ஃபர்ட்டை வேறு லெவலில். பட் ஆனால் என்ன, இந்த சீட் வென்டிலேட்டர் ஃபஸ்ட்டு ரெண்டு சீட்டுக்கு மட்டும்தான், பின்னாடி இந்த பேசஞ்சர் சீட்ஸுக்கெலாம் கிடையாது. அது ஓகே பார்த்துக்கலாம். அப்படியே பேசஞ்சர் சீட்ஸ் பக்கம் நவுந்து வந்தோன்னா வச்சிங்கன்னா நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு 6 அடிக்கு மேலே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஓகே உட்காந்துக்கலாம். அதுக்கடுத்த விஷயம், இந்த பின்னாடி டிக்கி வந்தீங்கன்னா வச்சிங்கன்னா அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்காதீங்க, ஏன்னா அங்கே தான் பேட்டரி இருக்குது. இந்த மோட்டர் இருக்குன்னு சொன்னால அதோட பேட்டரி அங்கே தான் இருக்கும், அதனால் ஸ்பேஸ் கொஞ்சம் எடுத்துக்கிச்சு, நம்மளால் அந்த அளவுக்கு பொருள் வைக்க முடியலாம் வைக்க முடியும். ஆக மொத்தத்தில் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான கேபின் இருக்குது. சரி, ஆக மொத்தத்தில் இந்த வண்டியோட கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நிறையா இருக்கும். அதுக்கடுத்து இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஏபிஎஸ், அதெல்லாம் இந்த காலத்து கார் எல்லாத்துலேயும் வாதனால் தான். அதுக்கடுத்து இந்த ஏர் பேக்ஸ் இந்த காரில் இருக்குது. சரி, இந்த வண்டியை பற்றி எல்லாத்தையும் பார்த்தாச்சுன்னா ஒரு விஷயம் தான் இருக்குது, அதனால் வச்சிங்கன்னா இந்த வண்டியோட ப்ரைஸ். இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா அவங்க அஃபிஷியலாக சொல்ல, இந்த ஸ்ட்ராங் ஹைப்ரிடை பற்றியோட ப்ரைஸே சொல்கிறேன், ஏன்னா அதில் தான் நல்ல சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இந்த ஸ்ட்ராங் ஹைப்ரிடோட ப்ரைஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸ்பெக்ட் இவ்வளோ வரைக்கும் வரலான்னு கணிச்சிருக்காங்கன்னா வச்சிங்கன்னா 9.50 lakhs 18 lakhs வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் வரதுக்கு. நிச்சயமாக கொஞ்சம் அதிகமாக தான் வரும், ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க சுசுகியோட ஒன் ஆஃப் தி ஃப்ளாக்ஷிப் கார் இது. ஃப்ளாக்ஷிப்னு வந்துட்டாலே அவங்க கம்பெனியில் இருக்கிற ப்ராடக்ட்லே இதுதான் விலை அதிகமான ப்ராடக்ட்டுன்னு அர்த்தம். அந்த விஷயம் பார்த்தோம்னா நிச்சயமாக இந்த ஒரு 10 lakhs தாண்டிடுன்னு வச்சிங்கண்ணா இந்த வண்டியோட ப்ரைஸு. இந்த ப்ரைஸுக்கு இது ஒத்தானா, நிச்சயமாக ஒத்து தான். அது முக்கியமாக அந்த ஹைப்ரிட் சிஸ்டம் வேறு லெவலில் இருக்குது, ரைடிங் கம்ஃபர்ட் அண்ட் ரோட் ப்ரெசன்ஸும் சூப்பராக இருக்கிறதுனால இந்த ப்ரைஸுக்கு இது நிச்சயமாக ஒத்து தான். சரி, இந்த காரை பற்றி உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் பாய், சி யூ லேட்டர்.